ஹாய், வாங்க. இன்னும் நம்ம பார்க்க போகிறது நயன்தாரா பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முதல் நீங்கள் என்ன செய்யணும், நம்ம சொன்னால சினிமா செய்தி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதோட முக்கியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக்னி சிவனின் குலதெய்வ கோவிலில் கஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் நயன்தாரா பொங்கல் வைத்து சாமி தரிசனம் செய்திருக்கிறார். தென்னிந்திய சினிமா வட்டாரத்திலே லேடி சூப்பர் ஸ்டாராக பலம் வருபவர் தான் நயன்தாரா. காதல் தோல்விகளால் தோண்டியிருந்தவர் செம்பு, பிரேதேவா உடான காதல் அறிமுகத்துக்கு பின் சோகத்தில் இருந்தவருக்கு இயக்குனர் விக்னி சிவன் மீது மீண்டும் காதல் மலர்ந்தது. விக்கி இயக்கி நானும் ரவுடிதான் படத்தில் துவங்கிய காதல் பயணம் கடந்த 7 ஆண்டுகளாக மேலாக நீடித்து வருகிறது. இவர்கள் இருவரும் அப்பப்போது ரொமாண்டிக் புகைப்படங்களை வெளியிட்டு கொட்டிக்கொள்வார்கள். காதலுடன் நிறுத்தி கொள்ளாமல் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் இருவருமே ரவுடி பிக்சர் என்னும் பெயரிலும் தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்து படங்களை தயாரித்து வருகிறார்களாம். இவர்கள் சமீபத்தில் தயாரித்த காத்துவாக்கள் 2 காதல் நல்ல லாபத்தை கொடுத்திருந்தது. இந்த படத்தில் விஜய் சேதுபதி, நயன்தாரா, சமனா என மூவர் முக்கிய வேடத்தில் நடித்திருந்தனர். பிக்னஸ் இயக்கியிருந்தார். முன்னதாகவே தங்களது படம் வெற்றி பெற வேண்டும் என்று திருப்பதி கோவிலில் வேண்டுகோள் செய்திருந்தனர். இருவரும் அதோடு பல்வேறு கோவில்களுக்கு சென்று நயன் பிக்கி வழிபாடு புகைப்படங்கள் சமூக வலைத்தளத்தை அப்பப்போது நிறைந்து வருவதுண்டு. இதற்கிடையில் இந்த காதல் ஜோடி வரும் ஜூன் 9ஆம் தேதி நயன்தாரா விக்னேஷ் சிவன் திருமணம் திருப்பதியில் நடைபெற உள்ளதாம். அதற்கு 75வது என்எஸ் பிளாவில் நயன்தாரா புறக்கணிக்கவும் சொல்லப்பட்டது. பின்னர் திருமணம் நடைபெறுவதில் சிக்கல் இருப்பதாக தள்ளி போக வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறதாம். இந்த நிலையில்தான் நயன்தாரா இன்று விக்னேஷ் சிவனின் குலதெய்வ கோவிலில் வழிபாட்டில் வீடியோ வைரலாகி வருகிறதாம். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பட்டை அருகே பாலத்தூரில் உள்ள விக்னேஷ் சிவனின் குலதெய்வ கோவிலில் கஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் நயன்தாரா பொங்கல் வைத்து சாமி தரிசனம் செய்துள்ளார்.